ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ட்ரிக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பேஜாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய அடல்ட் 8+ கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்புறம் 80+ கண்டென்ட் மற்றும் சென்சிட்டிவ் கண்டென்ட் இதெல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளம்பி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பேஜாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து நீங்கள் 80+ கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து 80+ கண்டென்ட் தான் அதிகமாக விரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் 80+ கண்டென்ட்டுக்கு நீங்கள் வந்து லைக் வந்து பண்ணுவீங்க. அப்படி லைக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக 80+ கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தரப்பில் வந்து சஜஷன் வந்து பண்ணுவாங்க. நிறைய அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு எதனா ஒரு நேச்சர் பிளேசஸ் பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நேச்சர் பிளேஸ் தொடர்ச்சி அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எது அதிகமாக விரும்பி பார்க்குறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தரப்பு வந்து அதிகமாக சஜஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 80+ கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகபட்சமாக 80+ கண்டென்ட் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு 80+ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் விரும்பக்கூடாது. நீங்கள் 80+ கண்டென்ட்டை தவிர்த்து நீங்கள் அதர் வீடியோஸை வந்து பாருங்கள். நேச்சர் பேஸாக இருக்கட்டும், அல்லது ஃபுட்டாக இருக்கட்டும், எனி எதுனா ஒரு வீடியோ 80+ கண்டென்ட்டை தவிர்த்து மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமான வீடியோஸ் தான் வருமே தவிர, 80+ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, இது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. 80+ கண்டென்ட்டே நீங்கள் வந்து அதிகபட்சமாக பார்க்குறது. ஓகே, இதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிற தொடர்ச்சியாக வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே அது வந்து ஹோம் பேஜில் இருக்கும். இப்போ ஹோம் பேஜில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஐக்கான் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பூத கண்ணாடி ஐக்கான் இருக்குது பாருங்க, அந்த பூத கண்ணாடி ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்குது பூத கண்ணாடி ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்ப்ளோர் பேஜ். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நீங்கள் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 80+ கண்டென்ட் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கும். 80+ கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 80+ கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா 80+ கண்டென்ட் இது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இது போல் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு நிறைய வந்து வந்துகிட்டே இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து இது போல் கண்டென்ட்டை நீங்கள் வந்து விரும்பி பார்ப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சஜஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இது போல் கண்டென்ட்டை நீங்கள் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடாது. அதுபோல் கண்டென்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து லைக் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி லைக் பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக இது போல் கண்டென்ட்ஸ் தான் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை பார்க்குறத வந்து தடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் மீறி உங்களுக்கு பிடிக்காத நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது, உங்கள் மனசை புண்படுத்தக்கூடிய அது போல் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குது, அதுலேருந்து வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்கிறேன். இப்போ எக்ஸ்ப்ளோர் பேஜில் உங்களுக்கு அடல்ட் 8+ கண்டென்ட்டோ அல்லது சென்சிட்டிவ் கண்டென்ட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது போல் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது போல் 80+ கண்டென்ட்டோ அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலே டாப் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பாருங்க, நாட் இன்ட்ரெஸ்டட் வந்து கொடுத்துக்கோங்க. நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து ஹைட் ஆகிடும். இது சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸ் வர்றது வந்து இதுக்கப்புறம் கம்மி ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காத வீடியோ நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இதுலேருந்து நீங்கள் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். இதில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரீல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதே தான். இப்போ ரீல் ஐக்கான் இருக்குமா, அதை கிளிக் பண்ணிட்டேன். ரீல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இது போல் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது 80+ கண்டென்ட் அதிகமாக வந்திருக்கு, அடல்ட் கண்டென்ட் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதைத்தான் அதிகமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதை வந்து லைக் பண்ணக்கூடாது, நீங்கள் அதை தொடர்ச்சியாக அதுவே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது போல் அடல்ட் 8+ கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டுருக்கும். அதுபோல் உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரியான கண்டென்ட் வந்தால் நீங்கள் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் வந்து கொடுத்துக்கோங்க. நாட் இன்ட்ரெஸ்டட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது போல் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது, ஹைட் வந்து ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சென்சிட்டிவ் கண்டென்ட் செட்டிங்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து வந்துடுங்க. ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் 3 பார்லைன் கொடுத்துருக்காங்க. 3 பார்லைன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா லைட்டாக வாட் யூ சி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வதா சஜெஸ்டட் கண்டென்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட் அதுபோல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சென்சிட்டிவ் கண்டென்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து லெஸ்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் மோர் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் கொடுக்காதீங்க. லெஸ்ட்ல இருந்தால் உங்களுக்கு 80+ கண்டென்ட் அதுபோல் கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை புண்படுத்தக்கூடிய சென்சிட்டிவ் கண்டென்ட் அதுபோல் கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். 80+ உங்கள் மனசை புண்படுத்தக்கூடிய கண்டென்ட் அதுபோல் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். லெஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஸ்ட்டில் செலக்ட் ஆயிருக்கா சொல்லிட்டு பாருங்கள். லெஸ்ட்டில் செலக்ட் ஆகலாம் அப்படின்னா லெஸ் கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இந்த செட்டிங்ஸ் வந்து லெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடல்ட் 8+ கண்டென்ட் மற்றும் சென்சிட்டிவ் கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.